ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு என்ன அப்படின்னா, வசியம் தரும் அஞ்சனம், சகல வசியங்கள் தரக்கூடிய அஞ்சனம். அஞ்சனம் அப்படிங்கிறது வேறு, மை என்பது வேறு, சரிங்களா? அப்போ இப்போ நான் சொல்கிறது வந்து எளிமையான மூலிகைகளை வைத்து நீங்களே உருவாக்கக்கூடிய அஞ்சனம்ங்கிறத மறந்துட வேண்டாம். இப்போது இந்த அஞ்சனத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த அஞ்சனம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வெள்ளருக்கு வேர் வாங்கிக்கோங்க. அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, வெண்கடுகு வாங்கிக்கணும். அதே மாதிரி வெற்றி தரும் வேரான வெற்றி வேர் எடுத்துக்கிறது, அதே மாதிரி பே லீஃப் எடுத்துக்கிறது, அதாவது பிரிஞ்சி இலை எடுத்துக்கிறது, அதோடு சேர்த்து பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கிறது. இந்த அஞ்சு வகையான பொருள் எடுத்துக்கிறது. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கீழே கொஞ்சோண்டு வெராட்டி எடுத்து வச்சுக்கிறது. இதை நீங்கள் உடனே செய்யும்போது சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் எப்படி நீங்கள் செய்யலாம், நீங்களாம் என்ன முறையாக படிச்சிருக்கீங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்டால் பயப்படக்கூடாது. இதை நான் உங்களுக்கு ஒரு குருவாக தான் சொல்லித்தரேன். ஸோ குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொன்னாலும், இதை நான் உங்களுக்கு ஒரு குருவாக தான் சொல்லி கொடுக்கறதுனால, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்துலேயோ இல்லை காளி கோயிலையோ அம்மன் கோயிலையோ போயிட்டு, இது என்னுடைய குரு தட்சணைன்னு சொல்லிட்டு இந்த காசை அதில் போட்டுட்டு, 10 ரூபாயோ 100 ரூபாயோ 500 ரூபாய் என்ன உங்கள் வசதிக்கு இருக்கோ அதை போட்டுட்டு இதை செய்யுங்க. இதை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அம்மாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்ப்பிறை அஷ்டமி, பஞ்சமி திதிகளில் இதாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு குண்டம் மாதிரி காப்பரில் இருந்ததுன்னா அதை எடுத்து ஒரு சின்னதாக கீழாக என்ன பண்ணுங்கன்னா, நம்ம இதை எடுத்துக்கோங்க, லைக் பசுமாட்டு சாணி எடுத்துக்க, சாணி விராட்டி எடுத்துக்கிறது. அந்த விராட்டியில் பாசமாக ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வாங்குறீங்கன்னா பசுமாட்டு விராட்டி வாங்கிக்கோங்க. நான் சொல்கிறது பொறுத்துங்களா, சில இடங்களில் எருமை விராட்டி எல்லாமும் தட்டி கடைகளில் விற்கிறாங்க, அது ரொம்ப உள்ளபடியே வருத்தத்தை கொடுக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா அந்த பசுஞ்சாணி வைக்கிறதுக்கான தன்மை என்னென்னா, அந்த விபூதியெலாம் பண்ணும்போது எரும சாணியெல்லாம் போட்டு எரிச்சிடக்கூடாது, நேயர்களே புரிஞ்சுக்கணும். அதனால் இதெல்லாம் நான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாளணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். எரும சாணியெல்லாம் வச்சு நம்ம வச்சிட்டோம்னா அது தப்பாக போயிடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் பசுஞ்சாணி வெராட்டியான்னு நீங்கள் கேட்டுக்கோங்க. அந்த வெராட்டி கொஞ்சம் கூட வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் பசுஞ்சாணி வெராட்டியை வச்சு தான் நீங்கள் விபூதியும் செய்யணும். அந்த மாதிரி இந்த பூஜைகளுக்கெல்லாம் இதை தான் நீங்கள் வச்சுக்கணும். அப்படிங்கும்போது அந்த வெராட்டியை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை கொஞ்சோண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்மளுடைய வெள்ளருக்கு வேர் இருக்கிறதெல்லாம் எடுக்கணும். அதை உடைக்க முதல்ல நகம் படாமல் உடைங்க. அப்போ பண்ணும்போது சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்லிக்கணும். சிவன் காக்கும் சிவம் வெல்லும்னு சொல்லக்கூடாது, சிவம். சிவம் என்பது சிவனும் சக்தியும் சேர்ந்தால் சிவம். அப்போ சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு மனதாக சொல்லிக்கிறது, ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம் சொல்லிக்கிறது, சொல்லிட்டு அதை எடுத்து அங்கே வச்சிடறது. வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதை எடுத்துகிட்டு பச்சை கற்பூரத்தை சுற்றி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் மனதார என்ன பண்ணுங்கள், தீபம் மாதிரி ஏற்றுற மாதிரி எடுத்துகிட்டு மனசார ஓம் ஸ்ரீவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் ஜனவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் சர்வலோக வசிய சிவாய வசிய ஸ்வாஹான்னு மனதார நினச்சிக்கிறது. இதெல்லாம் சத்தமாலாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் அகபூஜை, இது அகதாந்திரிக பூஜை, சரியா? அப்போ இதை மனசார நினச்சிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மனசார நினச்சிட்டு அதில் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அக்னியை ஏற்றினோடனா ஃபஸ்ட்டு யாரை வணங்கினா, விநாயக பெருமான மனசார நினச்சிக்கிறது. ஓம் மக்கரதுண்டாய ஹும் ஸ்வாஹா, ஓம் மக்கரதுண்டாய ஹும் ஸ்வாஹா, ஓம் மக்கரதுண்டாய ஹும் ஸ்வாஹான்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம். ஹூம் கிடையாது, ஓம் வக்கர துண்டாய ஹூம், HOOM ஹூம் ஸ்வாஹா, ஸ்வாஹ சொல்லக்கூடாது, SWAAHAA ஹா நெடில். ஸோ இந்த மாதிரி ஹா நெடில் அதை வந்து சத்தமாக சொல்லாமல் மனசுக்குள்ளேயே சொல்கிறது. அப்போ இதில் வந்து நெய் யூஸ் பண்ணும்போது நல்ல நெய்யாக வாங்கிக்கோங்க. சில இது கடையில் போய் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க பாருங்கள், ட்விஸ்ட்லாம் வைப்பாங்க. நீங்களே வந்து சாப்பிட்ற நெய்யா பூஜைக்கு நெய்யா அப்படிம்பாங்க. அப்படி என்ன பூஜைக்குள்ள நெய்யின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த நெய்யை சாப்பிட முடியாதுன்னு அர்த்தம், அது அப்போ கெமிக்கல்னு அர்த்தம், நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நல்ல நெய், நீங்கள் நம்பக்கூடிய நல்ல நெய்யை வாங்கி அந்த நெய்யை எடுத்து விட்டுக்கிறது. விட்டுட்டு நல்லா எரிய விடும்பொழுது அப்போ நீங்கள் மனசார இந்த நான் சொல்லி கொடுத்த அந்த ஜபத்தை மனசார சொல்லிகிட்டே வாங்க. இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த வெண்கடுகை போடுறது, அதே மாதிரி பிரிஞ்சி இலையை எடுத்து போடுறது, இதெல்லாம் நீங்கள் போட்டு எரியிற வரைக்கும் அந்த ஜபங்களை விடாமல் செய்யுங்க. அது ஒரு ஸ்டேஜில் எரிஞ்சு முடியும். எரிஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதை தனியாக எடுத்து வச்சிடணும். இதை தனியாக எடுத்து ஒரு தாம்பாளத்தில் எடுத்து வைக்கணும், பிளாஸ்டிக்லாம் எடுத்திங்கன்னா பொசுங்கிடும். அதே மாதிரி இரும்பில் போட வேண்டாம், அது வந்து ஒரு வெங்கல தாம்பாளமோ இல்லை காப்பர் தாம்பாளமோ இருந்ததுன்னா அதில் எடுத்து போடுங்க.
இதை போட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் கழித்து தண்ணியை வச்சு பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி இதாக இருக்கும். கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா நல்லா பசு நெய் எடுத்து அதில் விட்டு நல்லா அப்படி கலக்குங்க. கலக்கும் பொழுது அது நல்லா குழைய குழைய வரும். இதில் தயவு செஞ்சு இது வேணும் சென்ட் வேணும்னு சொல்லி சென்ட்டெல்லாம் விட்டுறாதீங்க. இவ்வளோ வேலை பார்த்ததுக்கு அது பிரயோஜனம் இல்லாமல் ஆகிடும், ஏன்னா அது கெமிக்கல். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நல்லா கலக்கி இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது நல்ல எல்லா விதமான வசியங்களை இது கொடுக்கும். இது எளிமையான மூலிகைகளை வச்சு நம்ம சொல்லக்கூடியது. இதை நீங்கள் பண்ணும் பொழுது நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. ஒருவேளை உங்களுக்கு அந்த காராம்பசு மாடோட ஒரிஜினல் வெராட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்மக்கிட்ட கிடைக்கும், அந்த வெராட்டி கிடைக்கும். தாராளமாக வேணும் உங்களுக்கு விபூதி பண்ணுறதுக்கோ இல்லை பூஜைகள் பண்ணுறதுக்கோ வேணும்னு சொன்னால் அதுக்கான கட்டணங்கள் நீங்கள் செலுத்தும் பொழுது டேரெக்டாக நீங்கள் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேராக வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா போஸ்டல் கட்டணங்கள் செலுத்தும் போது நம்ம உங்கள் வீட்டுக்கே அந்த கொரியர் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே. அதே மாதிரி ஒருவேளை இப்போ நாங்கள் பண்ணக்கூடிய அஞ்சனம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் இதில் சில பஸ்பங்கள்லாம் சேர்ப்போம். அப்போ அது வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக எங்ககிட்ட நாங்கள் பண்ணி வச்சுருக்கிற அந்த பஸ்பமும் பஸ்பம் கலந்த அந்த அஞ்சனமும் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிக்கும் போது அதை வாங்கியும் பயன்படுத்தலாம், இல்லைன்னா இப்போ நான் சொல்லி கொடுத்த வழிமுறைப்படி இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்த விஷயங்களையும் செய்யலாம். அதே மாதிரி இந்த அஞ்சனம் செய்கிறது எல்லாமே அடியேன் தான் உட்காந்து அந்த ஜபங்கள் பண்ணி தான் பண்ணுறோம். இதை நம்ம வெளியே அவுட் சோர்ஸ் பண்ணியோ அப்படிலாம் பண்ணுறதில்ல. ஒவ்வொரு அமாவாசையிலையோ இல்லை எப்பப்போ பஞ்சமி திதிகள்லையோ எப்பப்போ டைம் கிடைக்குதோ நம்ம நேயர்களுக்காகவே பண்ணி பண்ணி தனித்தனியாக பாக்ஸ் பேக்கிங் பண்ணி நம்ம வச்சுருப்போம், சரிங்களா? அது தேவைனாலும் வாங்கி பயனடையலாம் நண்பர்களே. இதே மாதிரி நிறைய தாந்திரிகம் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலை போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் இதே மாதிரி நம்ம கொடுத்துட்டுருக்கோம் நண்பர்களே. இந்த பூஜைகள் எந்த பூஜைகள் நீங்கள் செய்தாலும் நம்ம வீட்டு சாமியான குலசாமி வழிபாடை விட்டுறக்கூடாது. இதை நீங்கள் செய்ய செய்ய தான் நீங்கள் எந்த பூஜை செய்தாலும் அந்த பூஜைக்கான தன்மையை உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் குலசாமி கொண்டு வருங்கிறதையும் நீங்கள் இந்த நேரத்தில் மறந்துடக்கூடாது நண்பர்களே. உங்களுக்கு இலவசமாக பானலிங்கம் வேணும்னாலும் சோபகிருத ஆண்டுக்கான பஞ்சாங்க கேலண்டர் வேணும்னாலும் திருச்சி சென்னை ஆஃபீஸில் முன்பதிவு பண்ணி நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவோம். கம்மி, ஓகே. இதே போல் இந்த பூஜைகள் நீங்கள் செய்யணும் அப்படிங்க வரும்போது இந்த வசிய பூஜைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறீங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருந்ததுன்னா பக்கத்தில் உங்கள் குலதெய்வம் கோயில் இருக்கும் பட்சத்தில் தயவு செஞ்சு உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சில நேரங்களில் கிரக ரீதியான தடைகள் நிறைய இருக்கும் சில பேருக்கு. இப்போ நான் சொல்லக்கூடிய தாந்திரிக பூஜையெல்லாம் கண்டிப்பாக வேலை செய்யும். இப்போ நீங்கள் ஒரு 10 தான் இருக்குது, ஒரு ஒரு விகிதத்துக்காக சொல்கிறேன், ஒரு 10 லெவலில் தான் இருந்துருக்குன்னா நீங்கள் இந்த பூஜைகள் செஞ்சிங்கன்னா ஒரு 20-25 மார்க் வரைக்கும் ஒரு அடிஷ்னல் வேல்யூஸ்க்காக சொல்கிறேன் ஏறும். பட் அந்த சுயஜாதகம்ங்கிறது நின்று பேசும். ஏன்னா கிரகங்கள் ரீதியான சில கட்டுகள் இருந்தாலோ சில தடைகள் இருந்தாலோ கண்டிப்பாக இதுக்கு அடிஷ்னலாக நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் இந்த வழிபாடுகள் செய்யும்போது ஒரு 25 கிடைக்கிறதுக்கு பதிலாக ஒரு 35 கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு அடிஷ்னலாக நல்லா வரணும்னு நினச்சா உங்கள் சுயஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜரை போய் பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளணும்னா முறையான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் தாராளமாக வந்து சந்திக்கலாம். பண்ணும் பொழுது அதையும் பார்த்துட்டு கிளியர் பண்ணிவிட்டு இந்த பூஜைகள்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதிங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது நண்பர்களே.